ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் முத்துச்சோம். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 5 கிலோமீட்டரை எப்படி 20 மினிட்ஸில் கிராஸ் பண்ணுறது தான். ஹியூமன்ஸால் எல்லாமே வந்து சாதிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களாலும் சாதிக்க முடியும். ஸோ டோன்ட் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்புறம் லாஸ்ட்டாக உங்களுக்கு நிறைய டிப்ஸும் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ரன்னிங்க்கான பேசிக்கை மட்டும் நான் சொல்லிடுறேன். ரன்னிங்னாலே சில பேருக்கு வந்து கஷ்டமாகவே இருக்கும். ஸோ நான் ஸ்டார்டிங் தான் ஆரம்பிக்கிறேன், நீங்கள் எதுவும் போர் அடிச்சிடாதுன்னு வச்சுட்டு போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சொன்னால் தான் உங்களுக்கு அது நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் ஆகும். ஆல்சோ எல்லாத்தையும் எனக்கும் முத கொண்டு ரன்னிங் கலைஞ்சி ஓடணும்னாலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். காரணம், நம்ம உடம்பில் வந்து ஒரு வித சுரப்பைகள் சுரக்கும். ஆனால் அவன் உடம்பு ரொம்ப வதட்டும் போது அவன் பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டெமுலஸ்ன்னு சொல்கிற ஒரு வேதிவினை மாதிரி நம்ம உடம்புல சுரக்கணுவாங்க. அது வந்து போதும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, ஒரு வேலை செஞ்சாலும் சரி, எதுவுமே அது வந்து ஒரு மைண்டோட சிம்டம்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை முதல்ல நம்ம ஒழிக்கணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் 7 மணிக்கு எந்திரிக்கிங்க. 7 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா 6 மணியே மாற்றுங்க. 6 மணி எந்திரிக்கிறீங்கன்னா 5 மாற்றுங்க. 5 இருந்தால் 4 மாற்றுங்க. அதுக்காக 12 மணி மாற்றலாமான்னு கேட்க வேணாம். 4 மணியே மேக்ஸிமம் ஓகே தான். 4 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சிருங்க. அண்ட் பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக வந்து அலாரம் வைக்கிறதுக்கு முடியும் எந்திரிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்துருச்சுன்னா, கெப்பாசிட்டி வந்துச்சுன்னா, யூ மீன் நீங்கள் 4 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிக்கிறீங்கன்னா நீங்கள் 3:59 ஆட்டோமேட்டிக்காக வேக்கப் ஆகிடணும். ஸோ நீங்கள் எந்திரிச்சு அலாரத்தை ஆஃப் பண்ணுற நிலைமைக்கு நீங்கள் வந்துட்டிங்கனாலே உங்களுக்கான ஸ்டெமுலஸ் வந்து நல்லா ஒர்க் ஆக போகுதுன்னு அர்த்தம். அது எது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நான் எனக்கு அது தெரியல. ஸோ ஸ்டெமுலஸ்ன்னு சம்திங் ஏதோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் அதை ரெடியாக பண்ணிட்டீங்கனாலே அடுத்து நீங்கள் ரன்னிங்கோ சரி எதுவுமே சரி ஆட்டோமேட்டிக்காக சீக்கிரமாக முடிச்சிடலாம். அடுத்து தான் வந்து நீங்கள் இந்த மாதிரி 7 மணிக்கு எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, சும்மா லாஸ்ட் நீங்கள் வந்து ஒரு லாங் போகிறதுக்கு முன்னாடி சும்மா ஜஸ்ட் வாக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்கள், யோகா பண்ணணும், மூச்சு நல்லா விழுத்து விடணும், நீச்சல் அடிக்கிறது, இந்த மாதிரி மூச்சு சம்மந்தப்பட்ட எல்லா தசைகள் சம்மந்தப்பட்ட எல்லா வார்ம்அப்பும் பண்ணிடுங்க. ஸ்கிப்பிங் கூட பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் மட்டும் எவ்வளோ ஒன்றா ஸ்கிப்பிங் எடுத்துகிட்டே இருக்கலாம், ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஆனால் ஃபுல் மிஸ் சாப்பிட்டுட்டு போய் ஸ்கிப்பிங் எடுக்காதீங்க, வயிற்று வலி வந்துடும் சரிங்களா. ஸோ ரன்னிங் 7 மணிக்கு எந்திரிச்சிட்டிங்க, நீங்கள் எப்போ வேணால் எந்திரிச்சு ஓடலாம். அது வந்து உடம்பு ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளுக்கு இம்யூனிட்டி லெவலில் அதிகரிக்கும் சரிங்களா. 7 மணிக்கு எதுக்கு எந்திரிச்சு ஓடுறாங்கன்னா இம்யூனிட்டி லெவல் அதிகரிக்கும். அந்த மாதிரி டைமில் ஈவினிங் வந்து பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இம்யூனிட்டி லெவல் அதிகரிக்கும். ஸோ எப்போ வேணால் ரன்னிங் ஓடலாம். ஆனால் ஹைலி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து நல்லாயிருக்கும், ஏன்னா அப்போ தான் உங்கள் பாடி ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்குது இல்லையா. ஸோ அதை வந்து நல்லா ரெகுலரிட்டியாக வச்சுக்கிங்க. 2 டைமே நீங்கள் ரன்னிங் ஓடுற மாதிரி வச்சுக்கிங்க. எதுக்கு ஆர்மிக்காக இருந்தாலும் சரி, ஏதாவது போலீஸுக்கு போகிறீங்கனாலும் சரி, 2 டைமே நீங்கள் ரன்னிங் வந்து மாற்றி வச்சுக்கிங்க. ஸோ ஒரு பேசிக் வந்து இது தான். அதுக்கப்புறம் நீங்கள் ரன்னிங் ஓடுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபுட்டு வந்து எப்படி மெயின்டெயின் எடுத்துக்கணும்னு பார்த்துக்குங்க. ரன்னிங் லாங் அடிக்கணும், நல்லா போகணும், ஓடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மசாலா ஐட்டம் தான் தொடவே கூடாது. முதல்ல பானிபூரி, லைக் இந்த டீ, காஃபி இதெல்லாம் குடிக்கூடாது. குடித்தா பால் சாப்பிட்ணும், அப்படி இல்லைன்னா தண்ணி நல்லா குடிக்கணும். சாப்பாடை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன சாப்பிடணும்னா வெஜிடபிள்ஸ் அதிகமாகிக்கணுங்க. சாப்பாடு கம்மி பண்ணி வெஜிடபிள் அதிகமாகிக்கோங்க. டெய்லி 2 முட்டை எடுத்துக்கோங்க. காலைல முட்டையும் எடுத்துக்கோங்க, நைட்டு முட்டை எடுத்துக்கலாம். மதியம் ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்லாம், என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம். அதாவது மசாலா ஐட்டம் தவிர்த்து நான்வெஜ் என்ன வேணால் சாப்பிட்லாம். மசாலா கம்மியாக குறைச்சிக்கணும். ஸோ ஃபுட்டில் வந்து இதுதான் மெயின்டெனன்ஸு. நீங்கள் வந்து எல்லாருமே வந்து ரிச்சஸ் பீப்புளெலாம் கிடையாது. ஸோ இப்போ மேலே காலைல இட்லி டிஃபன் லைக் இது வேணால் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் கூழ் கூட குடிச்சிக்கலாம், கஞ்சி கூட குடிச்சிக்கலாம், ஒன்றும் ஆகிறது வரல. ஸோ எப்பவுமே ஓடிட்டு வந்தால் ரெகுலராக சாப்பிடுங்க, வயிறு வலிக்க மட்டும் விடாதீங்க சரிங்களா. நீங்கள் அப்புறம் ரன்னிங் ஓடும்போதெல்லாம் வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும், பிடிக்க ஆரம்பிச்சிடும். கரெக்டாக மெயின்டெனாக சாப்பிடுங்க. ஸோ ஃபுட்டு வந்து முதல்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலைல எழுந்திரிச்சு ஓடும்போது பல் வலிக்கிட்டு வரலாமா, பல் வளர்க்காமல் வரலாமெல்லாம் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பல் வளர்க்கிட்டு வரீங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், ரொம்ப லாங் அடிக்க முடியாது. ஏன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து பல் வளர்க்காம தான் விடுவாங்க. காரணம் என்னென்னா, நம்ம ப்ரெஷ் பண்ணும்போது நம்ம சலவை வந்து ஆட்டோமேட்டிக் க்ளீன் ஆகிடுது. ஸோ ஒரு காலையில் நம்மளுக்கு தேவையான எனர்ஜி அந்த சலவையில் இருக்குது. சலவை மீன் நம்மளோட உமிழ் நீர் தான் சொல்லுவாங்க. நம்ம காலையில் இருந்துச்சுனே ஒரு மாதிரியாக வாயிலாம் நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், பல் வளர்க்க முடி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பழகிடும். ஸோ சலவை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் வாய் குப்பிச்சு கூட நீங்கள் பேச்சுமே சாப்பிட்லாம், கொண்டதில் கூட சாப்பிடலாம், ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீங்கள் என்ன கேக்கு சாக்லேட்டை சாப்பிட போகிறீங்க, வாமிட் வர்றது ஜஸ்ட் வந்து ஹெல்த்தான ஃபுட்டு தானே, அது ஒன்றும் ஆகிப்போகிறதில்ல. ஸோ அப்படி பண்ணலாம். அதுக்கப்புறம் பல் வளர்க்க போகிறது ஓகே சொல்லிட்டேன். அடுத்து நான் ஃபுட்டுன்னு சொல்லிட்டேன். காலையில் நீங்கள் எப்பயும் போல கொண்டகரில் பேச்சுமே சாப்பிட்டு கூட நீங்கள் ஓடிடலாம். தண்ணி எவ்வளோ வேணுமோ குடிச்சிக்கிங்க. ஓரத்துக்கு 1/2 hour மட்டும் குடிச்சிருங்க. அந்த ஈரோன் ப்ராப்பராக போயிடுங்க. ரன்னிங் போயிட்டு போயிடக்கூடாது சரிங்களா. ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டு நீங்கள் மாட்டுக்கு ரெகுலராக உடம்பிச்சிடலாம். ரன்னிங் போயிட்டு வந்து நீங்கள் தண்ணி அதிகமாக குடிக்கவும் கூடாது, ஈரனும் போகக்கூடாது. 1/2 hour வந்து டைம் ரிலாக்ஸ் பண்ணும், பாடி ரிலாக்ஸ் பண்ணணும். நல்லா லாங் அடிச்சிங்கன்னா பாடி ரிலாக்ஸ் பண்ணணும். வேறு ஃபுல்லாக ஸ்வெட்டிங் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் நல்லா தொடச்சிடணும். அண்ட் ஸ்ட்ரெச்சிங் முடிச்சிடணும். மார்னிங் ஓடுறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெச்சிங், அண்டு ஓடி வந்த பிறகு ஸ்ட்ரெச்சிங். இது ஃபுல்லாக பேசிக்ஸு. ஸோ நீங்கள் 7 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, ஃபுட்டை மெயின்டைன் பண்ணுறீங்க, அப்புறம் நீங்கள் ஸ்ட்ரெச்சிங்ஸ் கரெக்டாக எடுக்கிறீங்க, அண்டு மார்னிங்னா சாப்பிடணுமோ அதை முடியும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ லாங் அடிக்கிறவங்களுக்கு அதுக்கப்புறமேட்டு இதெல்லாம் பேசிக்காக நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டியது. இதுக்கப்புறம் ரன்னிங்க்கு நம்ம வந்தோம்னா
எடுத்தோடனே முக்கிக்கிட்டலாம் அடிக்காதீங்க, வாயை பிளந்துக்கிட்டு வர்றது இதெல்லாம் நீங்களாம் பண்ணக்கூடாது. ரன்னிங் எப்போ ஓடினாலும் சரி, ப்ரீத் அவுட் நல்லா நோஸ் வயில விடுங்க. ரொம்ப லாங் ஓடி அப்போ முடியாத பட்சத்துக்கு ரொம்ப திணறுதுன்னா, ஸோ வாயிலையும் மூக்கிலையும் சேர்ந்து காற்று விடணும். இழுக்கும் போது மூக்கில் இழுக்கணும், ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணும். தொண்டை வெயில் விடக்கூடாது, லைக் நீங்களா ஊதாங்கள் ஊதுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி. ஸோ மூக்குலேயும் வாயில் அதே போல் சேமாக நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். அது எப்போனாவோ 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தாண்டி ஓடும்போது ஜஸ்ட் ப்ரெஷர் தாங்க முடியலன்னா அப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கணும், ரொம்பலாம் பண்ணிட்டுருக்கூடாது. அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரீத்திங் வந்து நோஸ் வெயிலில் தான் எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு நோஸில் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்லது, லாங் அடிக்கலாம். ஏன்னா வாயில் சுவாசிச்சிங்கன்னா நெஞ்சு எரிய ஆரம்பிச்சிடும், சதைகளில் வந்து ஒரு மாதிரி ஹீட் உண்டாக்கிடும். ஸோ அப்போ உங்களால் ஓட முடியாது, நெஞ்சு அடைக்கணும் நின்றுவீங்க. அதுதான் நோஸ் வெயிலில் சொல்லணும். நோஸ் தான் வந்து ஆர்டிஃபிஷியலி கரெக்டான ஒரு விஷயம், அதுமே அதான் ரெகுலேட்டருக்கான ஒரு ப்ரீத்திங் அந்த இடத்துல மட்டும் தான் எப்பவுமே நடக்கும், வாயுவில் நடக்கிறதுல. அது எதாச்சியாக எப்போ ஒரு டைம் நேச்சுரலாக நடக்கிறது தான் அது. ஸோ மெயின் நோஸ் தான், ஸோ நேச்சுரலாக வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் ரன்னிங் ஓடும்போது ஸ்டார்டிங் எப்பவுமே ஒரு ஸ்லோ ஈவெண்ட்டாக எடுங்க, ரொம்ப எடுத்தோன்னே பிக்கப் போட்டுறாங்க சரிங்களா. நீங்கள் லாஸ்ட்டுக்கு போகும்போது உங்களுக்கு காலெலாம் பெயின் ஆயிரும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ரன்னிங் ஸ்டார்டிங் எடுக்கும்போது நல்லா ஒரு குதிச்சு குதிச்சு லைஸ்ட்டாக நொண்டி அடித்து போகிற மாதிரி, சும்மா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் நல்லா அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு மிமம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு 100 மீட்டர் வரைக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கிங்க, ஒரு என்ஜாயாக கைகாலெலாம் விசிறிக்கிட்டு அந்த மாதிரி போகிற மாதிரி டான்ஸ் ஆகிற மாதிரி லைக் அந்த மாதிரி மூவ் பண்ணுங்கள். அது மாதிரி ஒரு 4 நாள் 5 நாள் பண்ணிங்கனாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் ஓட ஆரம்பிச்சா போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு எடுங்க, ஒரு 16 கிலோமீட்டர் பேர் ஹவர் போனால் போதும். நீங்கள் அந்த ஸ்பீடில் போனாலே போதும் மாட்டோம் தான், அது கூட அதிகம்னா கூட 14 கிலோமீட்டர் பேர் ஹவரே போதும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் சைக்கிளில் போகிற அளவுக்குலாம் நீங்கள் வேணாம், சைக்கிளையும் மீடியம் லெவலில் போகிற மாதிரி தான் அது. வேறு ஆப் இருக்கும், ரன்னிங் அப்ஸ்ட்ரக்ஷன் நிறைய ஆப்லாம் இருக்குது, அதை ஏற்றிட்டு நீங்கள் சும்மா ஜஸ்ட் ட்ரை பண்ணிங்கன்னா தெரியும். அதிலே 12 கிலோமீட்டர் 14 கிலோமீட்டர் அதிகபட்சம் மனுஷனால என்ன 22, 23, 26 வரைக்கும் தான் போக முடியும், அதுக்கு மேலாம் அடிக்க முடியாது. லாங் போகிறவங்களாம் தான் சொல்கிறாங்க. ஸோ ஷார்ட் இவெண்ட்ஸ் அடிக்கிறவங்களும் அந்த பேருக்காங்க. ஸோ ஷார்ட் இவெண்ட்ஸ் இதில் இருக்குது, நம்ம செய்யணும். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா நினைச்சிங்க, வீக்லி ஒரு 5 டேஸ் மட்டும் ஓடுங்க, மீதி 2 டேஸ் வந்து ரெஸ்ட் விடுங்க. அந்த ரெஸ்ட்டில் நீங்கள் ஸ்ட்ரெச்சிங் மட்டுமே பண்ணணும், ஸ்கிப்பிங் மட்டுமே எடுக்கணும், ரன்னிங் அடிக்கக்கூடாது சரிங்களா. மசிலுக்கு வந்து ரிலாக்ஸ் கொடுக்கணும், மசில் வந்து ஒரு எலாஸ்டிக் மாதிரி ரொம்பலாம் போட்டு இழுத்துக்கிட்டு கிடந்தாக்க அப்புறம் ஒரேடியாக பிச்சுட்டு போயிடும். அந்த மாதிரி தான் நீங்கள் நல்லா வந்து ரன்னிங் ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சிங்லாம் முடிக்கிறீங்களா, அதே போல் தான் இந்த 2 நாள் நீங்கள் எடுக்கணும். 5 நாள் வந்து ரன்னிங் அடிச்சிக்கலாம், 5 நாளில் 3 நாள் லாங் அடிக்கணும், 2 நாள் ஷார்ட் இவெண்ட் அடிக்கணும். லாங்கு வந்து நீங்கள் இப்போ 5 கிலோமீட்டர் டார்கெட் இருக்குன்னா நீ 7 கிலோமீட்டர் வைக்கணும், 8 கிலோமீட்டர் வைக்கணும். உங்கள் டைமிங் வந்து 5 கிலோமீட்டருக்கு 20 நிமிஷம், நான் நீங்கள் 6 கிலோமீட்டருக்கு மாற்றணும், 6 கிலோமீட்டருக்கு நம்மளால 20 நிமிஷம் அடிக்க முடியுமா, அந்த மாதிரி ட்ரை பண்ணி வந்தீங்கன்னா 5 கிலோமீட்டருக்கு நீங்கள் ஈஸியாக 18 கூட அடிக்க முடியும், அந்தளவுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணணும். அண்ட் ரன்னிங் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஷூ கரெக்டாக யூஸ் பண்ணிக்கங்க, லாங் போகிற மாதிரி ஷூ யூஸ் பண்ணுங்கள். சில பேர் வெறுங்கால கூட ஓடுவாங்க, அவங்களுக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் ரோட்டில் ஓடும்போது கால் கொப்பளம் போட்டுவோம். ஸோ ஒரு ஷூ ஒன்று வாங்கிக்கிங்க, உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லு. இந்த காலகட்டத்தில் அது வேறு வேலைக்கு ஆகாது, அப்புறம் நீங்கள் ஷூ போட்டு தான் ஓடணும், ரோட்லாம் ஓடுற மாதிரி இருந்தால் கால் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும், செலெக்ஷன் போகணும்ல, அதனால் ஷூ போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஓடுங்க, எப்பவுமே காலை வந்து கோணல் மாதிரிலாம் வைக்காதீங்க, பின்னாடி வந்து நல்லா காலை ஸ்பின் பண்ணணும், எல் ஷேப் கொண்டு வரணும் கரெக்டாக. ஒரு எல் ஷேப்னால் சில பேர் வந்து ஃப்ரண்ட்டில் காலை போடுவாங்க, பேக்கில் கால் ஏறாது, அந்த மாதிரி ஏறலைன்னா காப்ஸ் பிடிக்கும், போன் ப்ராப்ளம் வரும் சரிங்களா. பின்னாடி வந்து காலை நல்லா போக விடுங்க, அப்போ தான் நீங்கள் வந்து ஸ்பீடு எடுக்கலாம், ஸ்பிரிட் அடிக்கலாம், லாங் போட நல்லா வரும். நீங்கள் வந்து ஜாக்கிங் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா பின்னாடி ரொம்பலாம் இருக்க வேணாம், ஜாக்கிங்கில் வந்து சும்மா லைட்டாக தான் போகும் மூவிங். ஸோ பின்னாடி நல்லா காலை பின் தள்ளணும், ஸ்ட்ரைட்டில் நல்லா காலை போடணும். இன்னொன்று, ரொம்பலாம் தலை நிமித்துக்கிட்டு ஓடக்கூடாது, ஃபேஸில் வந்து ஓவர் ரியாக்டர்ஸ் வந்து படக்கூடாது நம்ம மேலே, அதாவது காற்று வந்து ஓவராக ஃபோர்ஸ் ஆகக்கூடாது. இதனால் நான் நிறையா போயிட்டுருக்கேன் நினைக்காதீங்க, இது ஃபுல்லாக சும்மா ஜஸ்ட் நீங்கள் வந்து சொன்னதை ஒரு தடவை ரெகுலன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அது நம்ம ஃபேஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக டவுனில் இருக்கும், நம்ம நோஸ் வந்து கீழேருந்து ப்ரீத்திங் ஏற்கிற மாதிரி பண்ணணும். ரொம்ப ஃபோர்ஸில் வந்து நம்ம காற்று நேராக உள்ளே போகும்போது சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு மூச்சு அடைக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃபேஸ் வந்து ஸ்ட்ரைட்டு இல்லைனா கொஞ்சம் டவுனில் வச்சு விடுங்க, இன்றைக்கி நிமிந்துக்கிட்டு ஓடாதீங்க ஓகேங்களா. நிமிந்துக்கிட்டு ஓடுற மாதிரி டைம் லாஸ்ட் எண்டில் தான் பண்ணுவாங்க அதெல்லாம், அப்போ வந்து ஓவராக ஸ்பீடு எடுக்கணுக்காக. ஸோ நீங்கள் ஃபேஸ் வந்து இந்த மாதிரி கரெக்டாக வச்சுங்க, அண்ட் கால் வந்து கரெக்டாக பின்னாடி நல்லா தள்ளுங்க, நல்லா ஏற்றி போடுங்க, முட்டி நல்லா தூக்கி ஓட பழகுங்க. ஸ்டார்டிங்கில் ஓடும்போதே முட்டி நல்லா தூக்கி ஓட பழகுங்க, அப்போ தான் உங்களுக்கு போன் பிரச்சனை வராது. சில பேர் காலை தூக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஓடினீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு ஃபோர்ஸ் எங்கே வேணும்னா உங்களுடைய சென்டர் போன் மசில் மட்டும் தான் வீழும், அந்த முட்டியில் தான் விழும். ஸோ அதனால என்ன ஆகிடுது, முட்டி சீக்கிரமாக தேனம் ஆகிடுது, அப்புறம் வலிக்க ஆரம்பிச்சிடும், அப்புறம் மாத்திரம் வந்துடு ஊசின்னு போடுறனாலுமே ஆகிடும், அப்புறம் மறுபடியும் ஓட முடியாது. நான் வச்சுக்கோங்க, எப்போ ஓடி வந்து முடிச்சாலும் நைட்டு வந்து தேங்காய் எண்ணெயோ ஏதாவது ஒரு மசாஜ் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து ஓடி வந்து முடித்தா கூட நீங்கள் ஃப்ரெஷ்னஸ்ஸாக குளிச்சிடணும், குளிச்சுட்டு தான் சாப்பிட்ணும் சரிங்களா. இது வந்து கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு எந்த ஒரு பெயினும் வராது. அதுக்கப்புறம் லாங் அடிக்கிற மாதிரி இருந்தாக்கா ஸ்பிரிட் அடிக்கிற இடத்துல வந்து நல்லா யோசிச்சு வச்சுக்கிங்க. 5 கிலோமீட்டர் ஓடுறீங்கன்னா
நாலு கிலோமீட்டரில் வந்து மீடனான ஒரு ஸ்பீடில் ஓடுங்க, மீடனான ஒரு ஸ்பீடில் ஓடிட்டு அடுத்து 500 கிட்டே நெருங்கும்போது அப்போ அடிக்கணும் ஸ்ப்ரிட்டு. ஸ்ப்ரிட்டு வந்து நான் எதுக்கு இந்த 5 நாளில் 3 நாள் சொல்கிறேன்னா, 3 நாள் வந்து நீங்கள் லாங் ஓடிட்டீங்க, மீதி 2 நாளில் வந்து ஸ்ப்ரிட் அடிக்க பழகணும். ஷார்ட் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ 100 மீட்டர், 200 மீட்ரு இதில் வந்து எவ்வளோ முடியுமோ நல்லா ஸ்பீடாக அடிக்க பழகுங்க. உங்களுக்கோட எனர்ஜி வந்து அதில் நல்லாவே அதாவது ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் தனியாக பண்ணும்போது, ஐ மீன் நீங்கள் லாங்கில் ஓடி ஸ்ப்ரிட் அடிக்கிறத விட இந்த மாதிரி ஷார்ட் ஈவெண்ட்ஸில் வந்து கொஞ்சம் நல்லா எக்ஸசைஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரன்னிங் ஓடும்போது நீங்கள் இடையிலங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிட் அடிக்கணும் ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாகவே அடிக்கலாம். ஸோ ஒன்றும் அது வந்து பிரச்சனையே கிடையாது. அதனால் உங்களுக்கு புரியும், நீங்கள் அந்த மாதிரி ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா 3 நாள் லாங்கு, 2 நாள் ஷார்ட் ஈவெண்ட்டு, 2 நாள் ஸ்ட்ரெச்சிங் மட்டும் ரெஸ்ட்டு விட்டுக்கணும். இப் நீங்கள் ஓடி முடிச்சுட்டு வந்து கூட நீங்கள் ஸ்கிப்பிங் பண்ணலாம், கொஞ்சம் லைட் ஜம்ப் பண்ணலாம். ஓடி வந்த உடனே நீங்கள் எப்பவுமே வந்து உட்காந்துடாதீங்க, பிளட் சர்க்குலேஷன் ஆகாது. கீழே நல்லா குனிஞ்சிக்கலாம், முட்டி கால் அப்படி நல்லா கொஞ்சம் அகலமாக வச்சுக்கிட்டு கீழே நல்லா முதுகு கீழே குனிஞ்சு தரையை பார்த்த மாதிரி நிற்கலாம். கையை வந்து ஸ்பின் பண்ணலாம், பறவை மாதிரி இப்படி விட்டு விசிறலாம். நல்லா மூளைக்கு ரத்தத்தை போக விடுங்க. அந்த சர்க்குலேஷன் ஃபுல்லாக ரத்தத்தை வந்து மூளைக்கு போகும்போது மண்டை ஃபுல்லாக சூடாகும், கரெக்டாக நல்லா கண்ணுக்கு நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த ரன்னிங் பண்ணிட்டு வந்து நீங்கள் அதை பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் லைட் ஸ்ட்ரெச்சிங் நல்லா ஜம்ப் பண்ணணும், லைட்டாக ஜம்ப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்கிப்பிங் மாதிரி ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு படியில் ஏறுற மாதிரி அப்படி மாற்றி மாற்றி காலை வந்து ஸ்பின் பண்ணணும். அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், நம்ம மசில்லாம் வந்து ரிலாக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் மட்டும் நடந்து போய்க்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இடையில வந்து நான் சொன்னது தான், ஒரே ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுங்கள், காலை கரெக்டாக போடுங்கணும், பின்னாடி வந்து நல்லா எல் ஷேப்பில் வரணும், அண்ட் முட்டி நல்லா தூக்கி போடுங்க. அப்போ தான் வந்து ப்ராப்ளம் வராது. நம்ம வந்து நேச்சுரலாகவே அப்படி தான் இருக்கும். நிறைய விலங்குகள் கூட பாருங்கள், அது ஓடும்போது அப்படி காலை சும்மா பாய்ச்சி அடிக்கும், அதனால தான் அதுங்க அவ்வளோ ஸ்பீடாக ஓடும். இதே அதுங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா பாருங்கள், காலை சரியாக தூக்காது. லைக் நம்மளும் ஒரு அனிமல் மாதிரி தான் நம்ம வந்து மனிதன், அவ்வளோதான். இதே போல் தான் லைக் நம்ம அந்த மாதிரி பண்ணே ஆகணும் நம்ம, சரிங்களா? ரன்னிங்கில் இவ்வளோ தான் பேசிக்கு, தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ லாஸ்ட்டாக இன்னொன்று சொல்லிடுறேன் நான் தெளிவாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து நல்லா சீக்கிரமாக எந்திரிக்க பழகுங்க. ஸ்டிமுலேசஸ் வந்து சொல்லியிருந்தேன், நம்ம உடம்பு வந்து நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும், அப்போ தான் உங்களால் ரன்னிங் ரெகுலராக ஓட பழக வரும், சரிங்களா? அது வெஹிக்கிள் நீங்கள் வந்து எந்திரிக்கணும் அலாரம் வச்சு, அலாரத்துக்கு முடி அதுக்கப்புறம் நீங்கள் எந்திரிக்கிற மாதிரி வந்துட்டிங்கனாலே ஓகே, உங்கள் கண்ட்ரோல் பிரெயின், சரிங்களா? அடுத்து வந்து ஃபுட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஆயில் ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்கூடாது, மசாலா ஐட்டம்ஸ் எடுத்துக்கூடாது. நான்வெஜ் நீங்கள் சாப்பிட்லாம், மதிய டைமில் சாப்பிடுங்க. அண்ட் நைட்டும் காலையும் வந்து நல்லா டிஃபன் நல்லா எடுத்துக்கோங்க. நைட் வந்து சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், ரைஸ் முஞ்சலும் கம்மி பண்ணி வெஜிடபிள் நல்லா அதிகமாகிடுங்க. அண்ட் கிழங்கு வகைகள் நல்ல உணவான சாப்பிட்லாம், ஏன்னா நீங்கள் ஓடுறீங்களா, ஸோ அதுலேருந்து கேஸ்ட்ரிக் கொஞ்சம் நம்மளுக்கு தேவை. ஃபுட்டு ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோடனே பல்லு வளர்க்காமல் நீங்கள் ஓடுறது ரொம்ப ரொம்ப நல்லது, அதில் எனர்ஜி நல்லா நம்மளுக்கு சேவ் ஆகும். சலவேஜில் வந்து நம்ம 50% நம்மளுக்கு அதுலேருந்து எனர்ஜி கிடைக்கும், அது உமிழ் நீர் வந்தால் இல்லைனா தொண்டை காஞ்சிரும் இல்லையா. ஸோ அதை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எப்பயும் போல் ரன்னிங் வந்து நான் சொன்ன மாதிரி எடுங்க, ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிடுங்க எப்பயுமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரெச்சிங் மட்டும் 10 நிமிஷம் கரெக்டாக ஒதுக்கிடுங்க, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டில் ஓடுங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக மட்டும் ஓடுங்க, கால் நல்லா தூக்கி போட்டு ஓடுங்க. அதுக்கப்புறம் பின்னாடி எல் ஷேப் கொண்டு வரணும், கால் ஃப்ரண்ட் நல்லா தூக்கி போட்டு ஓடணும். அதுக்காக தரையை போட்டு உதைக்கக்கூடாது, சும்மா நீங்கள் ஒரு லேப் மாதிரி வைக்கணும். ஹீலை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, டோவில் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும். ஹீல் ரொம்ப போட்டிங்கன்னா டைரெக்டாக உங்கள் போனில் வந்து அதிர்வு ஏற்படுத்தும். நீங்கள் ஹீலை வந்து கீழே தட்டிங்கெல்லாம் தெரியும், அது போன் ஸ்ட்ரைட் போன் நம்மளுக்கு அங்கே தான் ஜாயின் ஆகும். ஸோ அதனால் மேக்ஸிமம் அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னுங்க. ரொம்ப வைக்காமல் ஃப்ளாட்டாக வைக்க பாருங்கள்ண்ணா, ஃப்ளாட்டாக வச்சா கூட பிரச்சனை கிடையாது, சேமாக வந்து அதோடய ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துரும். ஸோ கடைசியாக வந்து ஸ்ப்ரிட் அடிக்க பழகுங்க. அண்ட் வீக்லி 5 டேஸ் மட்டும் எடுத்துக்கங்க, 3-4 லாங் போடுங்க, முடிஞ்சளவுக்கு 10 கிலோமீட்டர் ஓடுங்க, 12 கிலோமீட்டர் கூட ஓடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை விட 1 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வைக்கிங்க, எந்த ஒரு செலக்ஷனுக்கும் அப்படி முடிவு பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வெளியே போகும்போது நம்ம உடம்பு அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஓட பழகும், சரிங்களா? அதுக்கப்புறம் 2 நாள் வந்து ஷார்ட் ஈவெண்ட்ஸ் எடுங்க, 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர் ஷார்ட் ஈவெண்ட்ஸ் வந்து எவ்வளோ முடியுமோ அதில் நல்லா ஸ்பீடாக எடுங்க. ஸோ பேசிக் இவ்வளோ தான். ஸோ இதுலேருந்து வேறு எதாவது டவுனாக கூட சொல்லுங்கள். அண்ட் தண்ணி நல்லா குடிக்கணும், நல்லா தண்ணி குடிங்க. கூல்ட்ரிங்க்ஸ் முடிஞ்சளவுக்கு குடிக்காதீங்க, சரிங்களா? கூல்ட்ரிங்க்ஸ் அதிகமாக குடிக்காதீங்க, தண்ணி நல்லா குடிங்க. ஜூஸ் ஐட்டம்ஸ் நல்லா குடிக்கலாம், நேச்சுரல் ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் பேச்சமாக சாப்பிடுங்க, பால் சாப்பிடுங்க. பால் காலையும் சாப்பிட்லாம், நைட்டும் சாப்பிட்லாம். ஸோ ஆக மொத்தம் இதுதான் வந்து பேசிக் ரூல். இது நீங்கள் பண்ணினாலே போதும், உங்கள் டைமிங் பக்காவாக இருக்கும், மீறி உங்களோட பிரெயின் கண்ட்ரோல் தான். அண்ட் லாஸ்ட்டாக ஒன்று சொல்லணும்னு வச்ச ஒரு டிப்ஸ் என்னன்னா, எப்பவுமே வந்து உடல் வந்து வளருதோ இல்லையோ ஆனால் உங்கள் பிரெயின் வந்து அதுக்கு அடிக்ட் ஆகும், அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் டே ரெகுலராக ஓடுறதுனால உடம்பு கரெக்டாக ஆகிடும் அப்படின்லாம் கிடையாது, உடம்பு குறையும் ஏறும் அது வேறு விஷயம். ஆனால் அவங்க நீங்கள் லாங் ஓடுறதுங்க பார்த்தீங்களா, அது உங்கள் மனசும் உன் பிரெயினும் பொறுத்து தான் இருக்குது. என்ன தான் அத்லெட்டிக் ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவனுக்கு சின்ன மனசில் சின்ன பிரச்சனை கவலை இருந்தாலே அவன் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரன்னிங்கில் வந்து தோக்கிறது நிறைய வாய்ப்பு வரும். ஸோ உங்கள் பிரெயினும் உங்கள் ஹார்ட்டும் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இதில் பொறுத்த வரைக்கும். இதுதான் ஊக்கப்படுத்தும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக உங்கள் பிரெயினை நம்ப வைக்கும். கம்மி கிலோமீட்டர் தான் நம்ம உடம்பு செய்யும் செய்யும்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனோடு ஓடுங்க, என்றைக்குமே ஓடுங்க. அண்டு வெற்றி கண்டிப்பாக உங்கள் பக்கம் நிற்கும்.
ரன்னிங்கில் பொறுத்த வரைக்கும் மனசை தளர விடாதீங்க. எப்போ ஓடினாலும் நம்மளுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியோடு நீங்கள் ஓடுங்க, நல்லா பாட்டு கேளுங்க, நல்லா இசையில் கேளுங்க, தேவையில்லாத சிந்தனை நீங்கள் கொண்டு போவாதீங்க. 100,000 அடையணும்னு வச்சிங்கன்னா அதுக்காகவே நீங்கள் ஓடணும், அதை அடையிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும், லைஃப் லாங் ஓடக்கூட முயற்சி பண்ணணும். ஸோ இடையில வந்து தளர விடாதீங்க, சரிங்களா? ஆல் த பெஸ்ட், வெரி வெரி ஆல் த பெஸ்ட். இந்தியன் ஆர்மி போலீஸ் இதை வந்து சரி டிஃபென்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ரன்னிங் எப்பயுமே ஓடுங்க. இது இந்தியன் ஆர்மி போலீஸ் மட்டும் இல்லை, நார்மலாக இருக்கிற பசங்க கூட நீங்கள் ஓடலாம் தான், சிவிலியன்ஸ் கூட ஓடலாம் தான். ஏன்னா உங்கள் ஹெல்த்து வந்து நல்லா இருக்கா இல்லையான்றது ரன்னிங்லேயே தெரிஞ்சிடும். இப்போ புதுசாக ஒருத்தர் இருக்கிறான், பார்க்க நல்லா தான் இருப்பான், அவனை ஒரு 1 கிலோமீட்டர் ஓட சொல்லுங்கள், மூச்சு வாங்குறதுலேருந்து வயிற்று வலியிலேருந்து கால் வலியிலேருந்து எல்லாமே தெரிஞ்சிடும் ரன்னிங்கில். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி தான் இருக்கும். முஞ்சளுக்கு சுடுதண்ணி வந்து குளிக்காதீங்க, காலுக்கு வேணால் அடிச்சிக்கலாம், சுடுதண்ணி குளிக்காதீங்க தலைக்கு ஊற்றி, நீங்கள் பண்ணுறதே வேஸ்ட் ஆகிடும். நீங்கள் பச்சை தண்ணியே குளிங்க, எப்பவுமே ரெகுலராக பச்சை தண்ணியே குளிங்க, ரொம்பலாம் தலைக்கு ஊற்ற வேணாம். வாரத்துக்கு 2 நாள் தலைக்கு ஊற்றினா போதும், 5 நாள் மேல் ஊற்றினா போதும். இதை வந்து மெயினாக நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். ஸோ ஓகேங்களா? வெரி வெரி ஆல் த பெஸ்ட் அண்ட் ஜெய்ஹிந்த், பாய்.